வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான எள்ளு பொடி சாதம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு பொடி தயார் பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சு, கடாயை சூடானுன்னு ஒரு கப்பு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எல்லா ஐட்டத்தையும் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது நமக்கு. அவ்வளோதான், 3 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ வறுத்த எள்ளை வந்து தனியாக ஒரு தட்டை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளை எள்ளு ஒரு கப்பு வெள்ளை எள்ளை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு, வெள்ளை எள்ளும் புரிஞ்சிடுச்சு. இதையும் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கருப்பு உளுந்து போட்டு அதையும் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்தையும் நம்ம இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். நான் 13 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன், அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் வறுப்பட்டுச்சு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தட்டில். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பெருங்காயத்தையும் 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காயம் வறுபட்டுச்சு, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் வெல்லமும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயம் வெல்லம் உப்பு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான எள்ளு பொடி தயாராகிடுச்சு. இந்த எள்ளு பொடியை நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த எள்ளு பொடி சாதத்துக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சு, கடாயை சூடாகிடுச்சு. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்சமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 10 முந்திரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டீஸ்பூன் எள்ளு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான எள்ளு பொடி சாதம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.